நான்வெஜ்லேயே ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி எதுன்னா மட்டன் தான். இந்த மாதிரி மட்டன் குழம்பு சமைச்சா இட்லி தோசை ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். வாரம் ஒரு முறை மட்டன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், எலும்புகளை வலுப்படுத்தும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். காரசாரமான இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி, கசகசா, ஏலக்காய், கல்பாசி, கருவேப்பிலை, பிரிஞ்சி எலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கசகசா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இது கூட புதினா இலைய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கடலெண்ணெய், செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வேக வச்ச மட்டன் சூப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கினா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. கம கமனு காரசாரமாக சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசை ரைஸ்க்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். அம்பிடு ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். லன்ச்சுக்கு எக் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸுக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ்கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.